ஹாய், என் பேர் ராபர்ட் எஸ் ராஜ், தளம் படத்தோட டேரக்டர். இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் என்னோடய ஃப்ரெண்டு சுபீஷ் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பி கே சந்திரன் சார், அருள் மூவிஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் மூவிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆ டேரக்டர் ஆ டேரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன். அட் த சேம் டைம் சினிமோட்டோகிராஃபர் சைட் ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன். முகேஷ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தை பொறுத்த வரைக்கும் களம் அது வந்து என்ன டைப் ஆஃப் ஜேர்னர் கேட்காதீங்க. இட்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்தா டெஃபினட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ளாட்டாக இருக்கும். டெஃபினெட்லி வி ஓன்ட் சீட் யூ, டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் லக்ஷ்மி பிரியா. அருள் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற களம் அப்படிங்கிற படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ராபர்ட், கேமராமேன் மிஸ்டர் முகேஷ். இது ராபர்ட் சாருக்கு ஃபஸ்ட்டு படம். இதுக்கு முன்னாடி நான் சுட்டக்கதை அப்படிங்கிற ஒரு படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஹாய் பிஹைண்ட் வுட் வியூவர்ஸ், நான் ஒரு பிக் ஃபேன் பிஹைண்ட் வுட்ஸுக்கு. நான் சுபீஷ் சந்திரன் பேசுகிறேன். களம்ன்ற படத்துக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் த்ரில்லர் மூவி. இந்த ஃபிலிமில் வந்துட்டு பேசிக்கலாக நாங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு நார்மல் ஃபார்முலாக்குள்ளே உட்படாமல் இந்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அதில் பிளான் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த களம்ன்ற டைட்டில், இந்த களம்ன்ற டைட்டிலுக்குள்ளே வந்துட்டு இந்த களத்துக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அப்படி பண்ண இந்த டைட்டில் தான் இந்த களம். ஹாய், என் பேர் முகேஷ், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். களம் என்னோட செகண்ட் ஃபிலிம். ஃபஸ்ட் ஆந்திரமேஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், விச் இஸ் ஸ்கெடியூல்டு ரிலீஸ் இன் ஜனவரி. களம் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசம் சொல்லிட்டு ஒரு ஜானரில் பண்ணது. இது இட்ஸ் அ கம்ப்ளீட் த்ரில்லர் ஃபிலிம். ஒரு 80% ஆஃப் ஃபிலிம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே பண்ணியிருக்கோம். அது ஒரு நல்ல பெரிய சேலஞ்ச் இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் எல்லா விஷயம் அதை வீட்டில் பீரியடாகவும் காமிச்சிருக்கோம், இப்போ இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கோம், டே நைட்டுன்னு எல்லா டைமிங்கையும் நாங்கள் படத்தில் காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீனி, அம்சத், லக்ஷ்மி பிரியா, மதுன் சூதன் சார், ரேகா சுரேஷ், எஸ்எஸ் மியூசிக் பூஜா, இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த படம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் நடிச்சிருக்காரு. ஸோ அதை நாங்கள் ஹைட் பண்ணுறோம். டெஃபினட்டாக படம் பார்த்தா ஃபஸ்ட் டே தெரிஞ்சிட போது அதுக்கு என்ன சார் ஆகிடு, பட் அது வரைக்குமா நாங்கள் சர்ப்ரைஸ் கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு. படத்தோட கதையும் அதே மாதிரி தான், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட டாக்கி எல்லாம் முடிச்சிட்டோம். வி பிளான் ஃபார் ஒன்லி ஃபார் சாங்ஸு, அது நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் பிளானிங் ஃபார் ஷூட்டு. ஹாய், என் நேம் செந்தில் ராகவன். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாம் இருக்க பயமே, ஆந்திர மிஸ் போன்ற படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரே வீட்டுக்கு உள்ள தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான். இந்த வீடியோ மூணு நாள் டிஃப்ரென்ஷேஷன் எப்படி பண்ணுன்றதுக்காக ஒரு சில எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த வீடை ஒரு புது வீடாக காமிச்சு அதையே ஓல்டர் எஃபெக்டாகவும் அதே திருப்பி ஒரு நியூ எஃபெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும். மேக்ஸிமம் இந்த படத்து ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிறதால ஒரு பிளாக்கை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணுன்றதுக்காக இதுக்கு ஒர்க் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியும். களம் வந்துட்டு ரொம்ப ஒரு த்ரில்லர் மூவின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதில் வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆஸ் எ கேமராமேனாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், பாக்கி ரெஸ்ட் எவ்ரி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப குவாலிட்டியான ஃபிலிம், என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு மூவி நாங்கள் களம்ன்ற இதில் பேரில் கொடுத்துருக்கோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த படம் வந்து இந்த ஜானர் தான் அப்படின்னு ஒரு ஜானருக்குள்ளே அடக்க முடியாத ஒரு படம் இது. சுருக்கமாக சொல்லணும்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் த்ரில்லர். அது நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் ஒரு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகிறது அப்படின்னு. ஒரு ஒரு சீனுக்கு அப்படியே ஒரு சஸ்பென்ஸ் பில்ட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணவங்க மிஸ்டர் அம்சத், ஸ்ரீனி, பூஜா, கனி, இது வந்து ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட்னே சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. மதுசூதன் சார் படத்தில் இருக்கார், எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லா கேரக்டர்ஸும் படத்தோட ஒரு முக்கியமாக ஒரு காயின்ஸ் மூவ் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்காங்க. இப்படி ஒரு இன்க்ளூசிவான படம் அது. பேசிக்கலாக நம்ம பி பிரிண்டிங் டெக்னாலஜி ஃப்ரம் அனானிசிட்டி, அதை விட்டுட்டு நான் சினிமாக்கு வந்தேன். என் அப்பா வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. பட் இந்த படம் பார்க்கறதுக்கு அவர் இல்லை, இ பாஸ்ட் அவே. பட் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு டெஃபினட்டாக இருக்கும், என்னோட டீமுக்கும் இருக்கும். ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமையிறது வந்து பிகின் வித்ஸ்லேயும் இருக்குது, அதோட எல்லா பீப்புள் கையிலையும் இருக்குது. டெஃபினெட்லி எங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு டெஃபினட்டாக அது ஒரு வெற்றி படமாக அமையும். களம்ன்றது வந்து பேசிக்காக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். இதில் ஜானர் என்ன அப்படின்னு கேட்டால் புதுசாக ஏதாவது இருக்கா அப்படின்னா அது தெரியல எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு. பட் ஆனால் வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் லீடுன்னு சொல்கிறதோட அம்சத், லக்ஷ்மி பிரியா,
கனி, பூஜா, பேபியா, மதுசூதனன் சார், நான் எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கோம். அது அதுதான் விஷயம். மற்றபடி லீடுன்னு பிரித்து பார்க்குறதுக்கு இல்லை, எதுவும் கிடையாது. படத்தோட ஹோல் க்ரூ லைக் ஒரு 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 ஸ்கெடியூலுக்குள்ளே போகும்போது நாங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் போனோமோ அந்த டயர்ட்னஸ் பெருசாக ஃபீல் பண்ணாமல் ஃபைனலாக வெளியில் வரும்போது அந்த எனர்ஜியோடய முடிச்சு தான் வெளில வந்திருக்கோம். இன்னும் கப்பல் ஆஃப் டேஸ் ஷூட்டிங் கொஞ்சம் சின்ன ஒரு ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது. அதர்வைஸ் த ஹோல் ஃபிலிம் இஸ் டன். பர்சனல் தேங்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய குருநாத ஜீவாசங்கர், அவர்கிட்ட நான் படம் உதவி இயக்குனர். இட் டெயின் மீ லாட், நல்ல ஃப்ரீடம் கொடுத்து எனக்கு ஒரு டேரக்டருக்கான என்ன வேணுமோ அது கற்றுக் கொடுத்தாரு. அது இல்லாமல் என் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கோகுல், இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் டேரக்டர். ஏன்னா அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன், பட் அவர்கிட்ட படம் பண்ண முடியல. பட் அவர்கிட்ட நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன, எப்படி ஒரு கதை ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு பெரிய ஹோப்பாக இருந்தது. பிகாஸ் அவர்கிட்ட வந்துட்ட பிறகு, ஜீவாசங்கருக்கு அப்புறம் வந்த பிறகு, ஐ டிட் சோ மெனி ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். அதெல்லாம் அவரோட சப்போர்ட் எனக்கு பெருசாக இருந்தது. அந்த டைமில் தான் முகேஷ் ஆல்சோ மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால தான் படம் அவரும் நானும் சேர்ந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஜெய் இஸ் ஆல்சோ டூயிங் ரைட் நோ இஸ் டூயிங் மூவி, அவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். பேகன் நியூஸுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிடுறேன். என்னுடைய மூணாவது படம் இது. இப்போது இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கிடைக்கிறது ரெண்டு மூணு வருஷமாக காத்துட்ருந்தேன். முதல்ல ரெண்டு படம் பண்ணோம், அது அடிதடி அதை மாதிரி படங்கள். இதொரு ஒரு மூணு வருஷம் கேப் விட்டு ஒரு 25 கதை பார்த்து கூட சரியாகலை, 25 ஸ்டோரி பார்த்துட்டோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுனால இந்த படம் பண்ணவும் முடிவு பண்ணியாச்சு. அதே மாதிரி இதுக்கு பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செலவு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பெரிய டெக்னீஷியன், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு கூட நல்ல நடிக்கிறாங்க, மதுசூதன் நல்ல பெரிய நல்ல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமையும். நான் சாதாரண சொல்கிற மாதிரி சொல்லுன்னு சொல்லலை, உண்மை அதுதான். படம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஷூட் பண்ணோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் இந்த படத்தில் வந்து எப்போவுமே ரொம்ப என்ஜாயபிளாக இருந்திருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம் செட்டில். ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், ஏன்னா புது டேரக்டரை வெல்கம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஒரு ட்ரஸ்ட் வச்சு. அதில் வந்து பி கே சந்தன் சார் எங்கள் மேலே ரொம்ப ட்ரஸ்ட். அப்புறம் இந்த படத்தோட பிஆர் சுரேஷ் சந்தன் சார், அவர் ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தை எந்த லெவலுக்கு அவர் கொண்டு போவார் எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஸோ என்டையர் க்ரூ ஆஃப் கலமுக்கு தேங்க்ஸ், பிகே நோட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. டெஃபினட்டாக படம் ஹிட்டுக்கு அப்புறம் நான் திருப்பி பிகே நோட்ஸில் நான் பேட்டி கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச்.